அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் விண்ணேற்றம் மனிதரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர், தெரிந்து கொள்ள முடியாத ஒரு கதை. படித்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அன்றாட வாழ்க்கையிலே நாம் காண்கின்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஆனால் நற்செய்தியை புரட்டி பார்க்கும் பொழுது அங்கு நாம் காண்கின்றோம், இயேசு பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். ஞானஸ்தானத்தின் வழியாக உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். இவரே அன்பார்ந்த மகன் என்று பரமத்தந்தை அவரை பற்றி சொன்னார். 40 நாட்களாக அவர் தவம் இருந்தார், உண்ணா நோன்பு இருந்தார். அதாவது தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, அறிவிப்பதற்கு முன்பாக தன்னை அவர் தயார் செய்தார். சோதனைகள் ஏற்பட்டன, இருந்தாலும் தயங்கவில்லை, தோற்கடித்தார் எனத்தையும். அதே போன்று விண்ணகம் சென்ற பின், மண்ணகத்தில் இருந்து விண்ணகம் உயிர்த்தெழுந்த பின், விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்பாக 40 நாட்கள் எல்லாரிடம் சென்று அமைதி உண்டாகுக என்று உரைத்து மகிழ்ச்சிப்படுத்தினார். எல்லாருக்கும் கட்டளை கொடுத்தார், நீங்கள் செல்லுங்கள், நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தை கேட்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, விண்ணப்பு என்பது பரமத்தந்தை கொடுத்த ஒரு உறுதிபாடு, ஒரு சொத்து. ஏனென்றால் தன்னையே முழுமையாக கடவுளுக்கு காணிக்கையாக்கினார் கிறிஸ்து. யோவான் 8:42 வாசிக்கின்றோம். அங்கு இவ்வாறு சொல்லப்படுகிறது, இயேசுவே சொல்லுகின்றார், நானாக இந்த உலகத்திற்கு வரவில்லை, என்னுடைய பரம தந்தையே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே இந்த உலகத்திற்கு வந்தேன், அவர்தான் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகின்றார். அவை மீண்டும் ஆணித்தரமாக அழுத்தமாக யோவான் 6:38 அருமையாக சொல்லுகின்றார், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, மாறாக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தேன் என்று சொல்லுகின்றார். நோக்கம் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்று. அதைதான் மீண்டும் பார்க்கின்றோம் மத்தேயு 26:39 மீண்டும் இயேசு சொல்லுகின்றார், விருப்பத்தை சொல்லுகின்றார். உலகம் எதை கொடுக்க போகிறது? சிலுவையை கொடுக்கப்படுகிறது, பாரத்தை கொடுக்கப்படுகிறது, இகழ்ச்சிப்படுத்த போகிறது என்றெல்லாம் எண்ணி பார்க்கிறார். பூங்காவனத்திலே மனதிலே ஏக்கங்கள் தாக்கங்கள் இருக்கின்றன. அவள் படுகின்ற பாடுகள்லாம் சிந்தித்து பார்க்கின்றார். ஒருவரம் அழைத்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார் பரமத்தந்தை, மறுபுறமோ உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்ச்சி. எண்ணி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலக்கடவது, ஆனால் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியாகட்டும். அதுதான் பணிவு, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று உரைத்தார். தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அதே போன்று பார்க்கின்றோம் யோவான் 19:28-30 வாசிக்க கேட்க வேண்டாது, கல்வாரிலே கல்வர்கள் நடுவிலே 3 ஆணிலேயே தொங்கி கொண்டிருந்த போது ஒரு வார்த்தை சொல்கின்றார், பிதாவே என் ஆவியை உம்முடைய ஒப்படைக்கின்றேன். அதாவது நீவிர் கொடுத்த பணியை நான் முடித்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய பிதாவுடைய பணியை முடித்தார்.
அந்த முடியின் பரிசாகத்தான் பரம தந்தை விண்ணப்பை தந்தார், தன்னோடு இணைத்து கொண்டார். அதுதான் எபேசிய அருமையாக சொல்கின்றார். எவே பவுல் எபேசியருக்கு திருமுகத்திலே 1 20 வசனத்தை அருமையாக சொல்லுகின்றார். மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு பல இடங்களில் சொல்லுகின்றான். கடவுள் இயேசு கிறிஸ்துவை இறந்திருந்தாலும் கூட உயிர்த்தலை செய்து தன் வலப்பக்கத்திலே அமர செய்தார். அதுவே அவருடைய நம்பிக்கையின் சின்னமாக தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வல்லமையாக அமர செய்தார் என்று புனித பவுல் உரைக்கின்றார். ஆகவே இயேசுவுக்கு கிடைத்த பரிசு தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே என்பதை நாம் அறிந்துவிடக் கூடாது. அதனால் தான் இயேசு சொல்லுகின்றார் மத்தேயு 28:18 என்ன சொல்லுகின்றார், மீண்டும் மீண்டும் சொல்லும்போது, நீங்கள் போங்கள், உலகிற்கு செல்லுங்கள், நற்செய்தி அறிவியுங்கள் என்று கொடுக்கின்றார். இன்னும் ஒரு 3 எடுத்துக்காட்டு நற்செய்தியை பார்ப்போம். விண்ணப்பிற்கு நேரடியான எடுத்துக்காட்டுகள் 3 தான் நற்செய்தியிலே விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 மார்க்கு 16:19 20 வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சீடர்கள் கூடியிருந்தார்கள், இயேசு அங்கு வந்தார், தோன்றினார், அவர்களை பார்த்தார், பேசிக் கொண்டிருந்த பொழுது விண்ணப்பம் பற்றி சொன்னார், அவருக்கு மத்தியில் இருந்து விண்ணப்பம் அடைந்தார். சீடர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பெற்ற பெருவாழ்வை பிறருக்கு அறிவிப்பதற்காக நற்செய்தி அறிவிக்க சென்றார்கள் என்று அங்கு வாசிக்கின்றோம் நாம். அதே போல லூக்காஸ் 24 அங்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 50-53 வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு போதித்துக் கொண்டிருந்தார், சீரர்களுக்கெல்லாம் விண்ணப்பம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். சொல்லிக் கொண்டிருந்த போது தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்து அவர்கள் முன்னாகவே அவர் விண்ணப்பம் அடைந்தார் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். அப்போதும் சொல்லுகிறார், அவர்கள் பெத்தானியாவில் இருந்து அந்த நிகழ்ச்சி நடந்தது, எருசலேமுக்கெல்லாம் சென்று இயேசு விண்ணப்பம் அடைந்து விட்டார், தந்தையோடு இணைந்து விட்டார் என்ற கருத்தை வலியுறுத்தி வந்தார் என்பதை பார்க்கின்றோம். இந்த முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்டது போல திருத்துத பணிகள் 1:14 வசனத்தை வாசிக்கிறோம். என்ன வாசித்தோம், அங்கு இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் சொன்ன பிறகு நீங்கள் செல்லுங்கள், யூதயா சமாரியா முழுவதும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்ன பிறகு அவர் மத்தியிலேயே எல்லாரும் பார்க்கின்ற வண்ணமாக மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். அப்போது அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்த ஒருவரை பார்க்கிறார்கள், வானத்துடன் வருகின்றார், உற்று நோக்குகின்றார், எதை நீங்கள் தேடுகின்றீர்கள், யாரை தேடுகின்றீர்கள், இயேசு அல்லவா, அவர்கள் இங்கே இல்லை, விண்ணப்பம் அடைந்து விட்டார், மீண்டு வருவார் என்று உரைக்கின்றார். 3 இடங்களிலே ஏன் 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 என்ற வினாக்களை எழுப்புவதை பார்க்கின்றோம். 1 இயேசு உயிர்த்த பிறகு அப்போது கல்லறை காலியாக இருக்கிறது. மதலே மரியாள் வருகின்றாள், பார்க்கின்றாள், வியப்படைகின்றார். அப்போது வானத்து வருகின்றார், ஏன் அவரை தேடுகின்றீர்கள், அவர் இறந்தோர் அல்ல, உயிர்த்து விட்டார், உயிர்த்தவர் தந்தையை இணைந்து விட்டார் என்று அங்கு ஏன் என்ற கேள்வியை கேட்டு பதில் சொல்லுகின்றார் மதலே மரியாளுக்கு. மீண்டும் அறிய முதலே மரியால் 2 முறை வந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது, ஏன் நீ அழுகின்றாய், அவர் விண்ணகம் சென்று விட்டார் என்று உரைக்கின்றார். அந்த முதலே மரியால் பாவியாக இருந்தாலும் கூட முதல் சீடராக மாறி
கிறிஸ்துவை அறிவிக்க செல்கின்றார். எல்லாருக்குமே எடுத்துரைக்க செல்வதற்காக சென்று விட்டார். மூன்றாம் முறை ஏன் இப்போது வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் ஏன் நீங்கள் வானகத்தை விண்ணோக்கி பார்க்கிறீர்கள்? அங்கு அவர் இல்லை, ஆனால் அவர் சென்று விட்டார். அந்த பணியை செய்ய நீங்கள் வாருங்கள். அவர் கொடுத்த பணியை செய்ய வாருங்கள் என்று அழைக்கின்றார். அதுதான் நாம் பல்லவிலே பாட கேட்டோம். என்ன அது? நீங்கள் உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள். இயேசு அறிவிக்க சொல்லுகின்றார். உண்மைதான், பிறந்தேன், வளர்ந்தேன், இறந்தேன், உயிர்த்தேன், விண்ணப்பம் அடைந்தேன். என் விண்ணப்பம் பற்றி உலகிற்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். எனக்கோ உடல் இல்லை, உங்களுடைய உடல்கள் தான் என்னுடைய உடல். எனக்கோ கைகால் இல்லை, இதயம் இல்லை, நீங்கள் தான் எல்லாம். அதனால் தான் பவுல் சொல்வது போல, நீங்கள் குடியிருக்கின்ற கோயில், உங்களுடைய கோயில தான் நான் இருக்கின்றேன். உங்களுடைய கரங்கள் தான் என்னுடைய கரங்கள், உங்களுடைய இதயங்கள் தான் என்னுடைய இதயங்கள். நீங்கள் தான் செல்ல வேண்டும். அவருக்காகத்தான் விண்ணப்பம் கொடுப்பது நற்செய்தி அறிவி. போ, சமுதாயத்திற்கு போ, உன்னால் முடிந்தவரை இயன்றவரை நீ நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே போ. பெற்ற பெருவாளி பிறருக்கு கொடுத்து கொண்டு போ என்று சொல்லுகின்றார். ஆகவே முதல் பாடமாக விண்ணப்பம் என்பது சரித்திர சான்று. அந்த சான்றுக்கு சான்று பகர நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாம் பகுதிக்கு வருவோம். விண்ணகமே நாம் தாய் வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அருமையாக சொல்கின்றார் புனித பவுல். மூன்றாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இவ்வாறு சொல்கின்றார், விண்ணகமே நாம் தாய் வீடு, அங்குதான் நாம் செல்ல வேண்டும், அங்குதான் நம் உறவிடம், அங்குதான் இயேசு கிறிஸ்துவோடு பரவத்தை இணைய வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த உலகம் தாய் வீடு அல்ல. மீண்டும் அழுத்தமாக, திருத்தமாக, தெளிவாக ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அருமையாக சொல்கின்றார், நீ இருக்கின்ற வீடு நிலையான வீடு அல்ல, நீ இருக்கின்ற இடம் சொந்தமான இடம் அல்ல, வாழ்கின்ற வாழ்க்கை சொந்த வாழ்க்கை அல்ல. பொய்யான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை என்பது ஆண்டவோடு இணைய வேண்டும் ஒரு நாள் என்பதை உணர்ந்து வாழ்ந்து கொள். மனிதன் பாராட்டலாம், பெருமைப்படுத்தலாம், பெருமகிழ்ச்சிக் கொள்ளலாம், வீட்டை கட்டலாம், பிள்ளைகளை பெருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் மனிதா, நீ சாக போகின்றாய். ஒரு நாள் விண்ணப்ப அடைய வேண்டாமா? உன்னையே தயாரித்துக் கொள்வதற்காகத்தான் நாம் இருக்கின்ற வீடு வாடகை வீடு என்று சொல்லுகின்றான். வாடகை வீடு என்று சொல்வது என்றைக்கு நினைத்தால் அவன் காலி பண்ணலாம், போ என்று சொல்லிவிடலாம். அதுதான் உடைய வாழ்க்கை என்பதை இயேசு கிறிஸ்து பொய்யான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை என்றுவென்றால் விண்ணகம்தான் உடைய தாய் வீடு, அங்குதான் நிலையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு சில ஆண்டுகள் தான் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றான். யோவான் பதினான்காவது அதிகாரம் இரண்டிலிருந்து மூன்று வசனத்தை வாசிக்கின்றோம். அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நான் உலகத்திற்கு வந்தேன், மீண்டும் சென்றேன், உங்களை நான் மீண்டும் அழைத்துக் கொள்வேன், அழைத்துக் கொண்டு என் வலம் பக்கத்திலே உங்களை நான் அமர செய்வேன். ஆகவே நீங்கள் தயார் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். தயார் செய்யுங்கள் என்று சொல்லும்பொழுது நீங்கள் உங்களையே விண்ணகத்திற்குரிய வகையிலே வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுங்கள் என்று அவர் அறிக்கையிட்டு சொல்லி போகின்றார். ஒன்று தெசலோனியருக்கு எழுதிய திருமுகத்திலே பார்க்கின்றோம். நான்காவது அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாங்கள் உயிரோடு இருந்தால் உயிரோடவே விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுவோம், அங்கு நாம் இயேசின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்போம் என்று சொல்லுகின்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஆகிய அன்புக்குரிய சகோதரர்களே,
அருவியா சொல்லுகின்றார். கொலோசிற்கிலே திருமுகத்திலே புனித பவுல் அருவியா சொல்லுகின்றார், மனிதா நீ விண்ணுலகத்தை நாடு, இந்த உலகத்தை அல்ல, விண்ணுலகமே தாய்விடி, இது நிலையானது அல்ல, அதாவது மேல் உள்ளவற்றையே நாடுங்கள் என்று அருமையாக சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே எப்படி வாழ்ந்தாலும் சரி, வாழ்க்கை சரி செய்து இந்த வாழ்க்கை நிலையற்றது, நிலையானது அல்ல, பொய்யானது, நிரந்தரமானது அல்ல, எனக்கு வாழ்க்கை உண்டு, அது மறு வாழ்க்கை, என்னைக்கு கிடைக்கும் எனக்கு தெரியாது, எப்போது அழைப்பார் எனக்கு தெரியாது, ஆனால் எப்போதுமே நான் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இன்று இருந்தவன் நாளை இல்லை, இதுதான் வாழ்க்கை. அப்படி என்றால் விண்ணப்பதையை சொல்வது மேல் உள்ளவற்றையே நீங்கள் நாடுங்கள். மண்ணிலே வாழ்ந்தாலும் கூட, மகிமையோடு வாழ்ந்தாலும் கூட, பல பேரோடு வாழ்ந்தாலும் கூட, எண்ணங்கள், ஏக்கங்கள், தாக்கங்கள், சிந்தனைகள், செயல்கள் அனைத்தும் விண்ணகத்தை நோக்கி இருக்கட்டும். அதுதான் நிலையானவை, அதுதான் அனைத்திற்கும் உரித்தவை என்று உரைக்கின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டு கருத்துக்களை கற்று செல்வோம். ஒன்று, விண்ணப்பு சரித்திர சான்று. எடுத்துக்காட்டுகளை நற்செய்தி வாசிக்க பார்த்தோம். அதே போன்று விண்ணப்பத்துக்குத்தான் நாம் செல்ல வேண்டும். அதுதான் நம் தாய் வீடு, நம் சொந்த ஊர், சொந்த நாடு என்று சொல்லப்பட்டிருப்பதை வாசிக்கப்பட்டதை கேட்டோம். அதே போல் வாழ்ந்து காட்ட விருப்பம் தாயே, எங்களுக்கு விண்ணப்பட இயேசுவோடு நாங்கள் ஒரு நாள் வாழக்கூடிய வரத்தை தாருவென்று வேண்டிக் கொள்வோம். ஒரு நிகழ்வு ஒன்று, மரிய ஜெபா ஜக்சி தெற்கு பூங்கையூர் சாயல்குடி ராமநாத வட்டம் கடலாடி. இந்த அம்மாவுக்கு வயசு 33 வயது. உடல் குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். அப்போது பல நாட்களாக உடலிலே ஏதோ ஒரு பெரிய கட்டி இருப்பது ஒரு நினைவு, அது பொய்யாக இருக்கலாம் நினைத்து கொண்டிருந்தேன். டாக்டரிடம் கொண்டு காண்பித்தேன். அவர்கள் சொன்ன வார்த்தை, நீ கட்டி இருக்குமா, எடுப்பதற்கு அதற்கு வேண்டிய பணம் 3 லட்சம் ஆகும், அப்படி எடுத்து விட்டாலும் கூட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கூறி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அந்த அம்மாவுக்கு மட்டும் இங்கே அடிக்கடி வருவது உண்டு, ஒரு நம்பிக்கை, அந்த அம்மா காப்பார்கள் என்ற நம்பிக்கை, ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இங்கு ஒருமுறை வருகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள், கண்ணீர் வடிகின்றார்கள். 1:30 மணிக்கு அவங்க சொன்ன வார்த்தை, 1:30 மணிக்கு இந்த காணிக்கப்பட்ட அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தார்களாம். அழுகையின் மேல் அழுகை, ஆறுதல் குரல் கேட்கவில்லை. ஆனால் அங்கு ஒரு வகையான ஒரு சிந்தனை இருந்தது. மீண்டும் 1:30 மணிக்கு வந்து மெழுதிரி வாங்கி ஏற்றி வைக்கும் பொழுது, அந்த மெழுதிரி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கட்டையிலே ஒரு வகையான ஒரு எரிச்சல் வந்தது. யாரோ ஒருவர் சுடுவது போல் ஒரு எண்ணம் இருந்தது. திகைப்பட்டு பார்க்கின்றார், யாரும் அல்ல. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சி, கண்ணீரிலே ஒரு திகைப்பு, நிச்சயமாக நான் குணமடைந்து விட்டேன் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றார். மீண்டும் டாக்டரை பார்க்க செய்கின்றார். அனைவருமே ஒன்றுமில்லை, கரைந்து விட்டது என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதர சொல்லி, இவெல்லாம் கற்பனை அல்ல, கட்டுக்கதை அல்ல, மாறாக நடந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அவர்கள் சொல்லும் பொழுது கண்களிலே கண்ணீரே இல்லாத அளவுக்கு உதறி கொட்டி விடுவார்கள். ஏனென்றால் தாயானவள் கொடுப்பார், அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். பலருக்கு நம்பிக்கை இருப்பதில்லை. அதைதான் நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். முடியாத காரியத்தையும் முடியும் என்று சொல்லுகின்ற அம்மா, நீ எனக்கு கொடுமா, நான் வந்திருக்கிறேன், அழுகின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன், கதறி அழுகின்றேன், எனக்கு யார், உணவு இருக்கலாம், பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், அழகு இருக்கலாம், அனைத்தும் இருந்தும்
எல்லாம் வெறுமை. உமக்கு முன்பாக எல்லாம் வெறுமைத்தானம்மா, எனக்கு கொடுமா என்று எல்லோரும் கேளுங்கள். நிச்சயமாக அன்று கட்டியை கரை வைத்த தாய் நம்முடைய கவலையையும் கரை வைப்பார். ஆமென்.